ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்களுக்கு யாருக்காவது பிபி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டா, ஐயோ உப்பு இல்லாமல் சாப்பிட்ணுமேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான வழியை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க இல்லையா, காஃபி டீ குடிச்சிட்டு, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு கை நிலக்கடலை, ஒரு கொஞ்சம் பாதாம், வேணும்னா பாதாம் சேர்த்துக்கிங்க நல்லதுன்னு நினச்சா, இல்லைன்னா ஒரு கை நிலக்கடலை, ஒரு பழம், ஒரு முட்டை, ஒரு கப் தயிர், அந்த தயிரில் கொஞ்சம் கேரட்டு, இது எல்லாமே நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடியது. நமக்கு வயிறும் ஃபுல்லாகும், நம்ம உடம்புக்கும் வந்து எல்லாமே ஆரோக்கியமானவை. ஒரு பழங்கிறது ரெண்டு பழம், ஒரு கப் நிலக்கடலை, இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உப்பு அதிகமாக சான்ஸே இல்லை. நீங்கள் உங்களுக்கு உப்பு அதிகமாகிடும், நமக்கு பிபின்னு சொல்லிட்டாங்களே, நமக்கு பிபின்னு சொல்லிட்டாங்களே, எந்த பயம் இல்லை. நீ நாம் பாட்டுக்கும் ஆஸ் யூஷுவல் மத்தியானம் நைட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். காலையில் மட்டும் ஒரு சொட்டு உப்பு போடாமல் இது எல்லாம் சாப்பிட்ருங்க. வேக வச்ச மட்டைக்கு உங்களுக்கு உப்பு தேவையா? சாப்பிட்ருங்க. பழத்துக்கு உப்பு தேவையா? இல்லை, சாப்பிட்லாம். அது மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புல உப்பு ஏறாது. இதை விட அதிகமான உப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் மத்தியான சாப்பாட்டில் கொஞ்சம் குறைக்கணும், நைட் சாப்பாட்டில் கொஞ்சம் குறைக்கணும். இது ஒரு பிரச்சனையுமே இல்லையே. வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், இனி கொய்யாப்பழம் சாப்பிடலாம், மாம்பழம் இருந்தால் மாம்பழம் சீசனில் மாம்பழம் சாப்பிடலாம், எல்லா சீசன்லேயும் வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இது எதுக்குமே உப்பு தேவையில்லை. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? கவலையே படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு பிபி இருக்கவே இருக்காது, நார்மலாகவே இருப்போன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் செக் பண்ணாமல் இருந்துடாதீங்க. என்ன அதெல்லாம் வந்து நான் வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது, ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். ஒரு கை நிலக்கடலை, ஒரு கொய்யாப்பழமோ, ஒரு வாழைப்பழம், கொய்யாப்பழம், அது மாதிரி எந்த பழம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்றவங்க கேரட் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். தயிர் ஒரு கப் எடுத்தால் அதுக்கு உப்பு போடணும்னு என்ன இருக்குது? உப்பு இல்லாமல் கொஞ்ச நாள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் உப்பு போடணுங்கிற எண்ணமே வராது. என்ன எஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.